யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் அதாவது பூச்சிகளுடைய வாழ்க்கை வரலாறு, நல்லது செய்கிற பூச்சி பொறி ஒன்றுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த பூச்சிகளுடைய வாழ்க்கை வரலாறுனா அதாவது அதோடைய பருவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா பருவங்களை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம அது எப்படி எப்படி இருக்குதுன்றத நமக்கு தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சிக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே தாய்ப்பூச்சி தான் பார்த்துருப்பீங்க. அதோடைய நாலு ஸ்டேஜிங்க மொத்தம் பூச்சியில், அதாவது முட்டை, புழு, கூட்டுப்புழு, அப்புறம் தாய்ப்பூச்சி. இப்போ நம்ம பொறி உண்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு பொறி உண்டுடைய அதாவது ஃபஸ்ட்டு முட்டைங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜிங்க இது, அதாவது புழு. இப்போ பாருங்கள், அதாவது முதல்ல மாதிரி முதல்ல சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும், கருப்பு கலரில், அதாவது அது ரொம்ப சின்னதாக கருப்பாக இருக்கும் பாருங்கள். இது வந்துட்டு பொறி உண்டி பொறி அதான் முட்டைக்கு அடுத்த ஸ்டேஜிங்க. இப்போ இதை பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ இதோடைய அடுத்த ஸ்டேஜை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இப்போ முட்டையை பார்த்துட்டோம், புழுவை பார்த்துருக்கோம், அடுத்தது கூட்டுப்புழுவை பார்க்க போகிறோம். இப்போ என் வீட்டு மாடி தோட்டத்தில் இது இருக்குது. ஏன்னா இது நான் கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்துட்டு இப்போ பார்த்து பார்த்தீங்களா புழு, அது அதுலேருந்து உருமாறுற ஸ்டேஜ், அதாவது கூட்டுப்புழுவாக மாறுற ஸ்டேஜிங் இது. பாருங்கள், இதுலேருந்து தான் கூட்டுப்புழுவாக மாறுதுங்க. இப்போ புழுவை பார்த்தாச்சு, இப்போ கூட்டுப்புழுவை இப்போ நான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இங்கே தான் நான் பார்த்தேன். பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து என் வீட்டு மாடி தோட்டத்தில் வருதுனாக்கா நான் இயற்கை முறையில் மருந்து அடிக்கிறேன், அதனால் வருதுங்க. நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராதுங்க. இப்போ அதோடைய கூட்டுப்புழுவை பற்றி, கூட்டுப்புழு எப்படி இருக்குன்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இங்கே தான் பார்த்தேன் நான், இதோ இங்கே ஒரு செடியில் பார்த்தேன், காட்டுறேன் பாருங்கள். மிளகாய் செடி, இது மிளகாய் செடியில் பார்த்தேன் நான், இதோ பாருங்கள். ஆ, பார்த்துட்டேன், தெரியுதுங்களா, அதை பாருங்கள், வண்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், இதுதான் கூட்டுப்புழுங்க. இதுலேருந்து தான் நம்மளுக்கு பொறி வண்டு வரும், பார்த்துக்கிட்டீங்களா. இப்போ இது எதுக்கு நான் உங்களுக்கு போடுறேன்னா, இப்போ இதோடைய பருவங்கள் அதாவது ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கினாக்கா உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இதை மருந்து அடிச்சு கொள்ள மாட்டீங்க. ஏன்னா மாடி தோட்டத்தில் வளர்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது. இதை வந்துட்டு பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்க, இதிலே வந்துட்டு இதை பாருங்கள், அந்த புழு பார்த்தீங்களா நம்ம, அது இருக்கு பாருங்க. இப்போ இந்த பூச்சிகளுடைய பருவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க. இதுக்கப்புறம் இதை சாகடிக்க மாட்டேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.